கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. என் உள்ளத்திலே உவகையோடு விற்றிருக்கக்கூடிய அந்த உச்சிஷ்ட மகாகணபதியுடைய பொற்பாதங்களை பணிந்து உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிமிடியோடு நீங்க வாழ்வாங்க வாழ, அதற்காக இந்த கணபதியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வாதம் செய்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூலை மாதம் 14ஆம் தேதி 2024ஆம் வருஷத்து பலன்களை. தமிழ் வருடத்துல இது குரோதி வருடம், ஆணி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தின் மீது பயணம் பண்ணிட்டு இருக்கார். எனதருமை மேஷராசி என்பர்களே, இன்னைக்கு கிழமை நாயகன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கார். உங்க முயற்சிகள் எல்லாம் ரொம்ப வெற்றி பெற போறது. இன்னைக்கு நட்சத்திர நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குருமங்கள யோகத்தை கொடுத்துருக்கார். ஆகவே பினான்சியலா ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப நாளாக தடப்பட்டிருந்த வருமானங்கள் இன்னைக்கு நல்ல முறையில் வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட செய்தி வந்துகிட்டே இருக்கும், மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கிறது, கல்யாணம், காது குத்து, வழகாப்பு, சீமந்தம், உபநயனம் அப்படின்னு நல்ல நல்ல செய்திகள் வரும். உங்க பேச்சுவார்த்தைகளினால் பல நன்மைகள் நடக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு அன்பும் பாசமும் அரவணைப்பும் கூடக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு உண்டு. அப்பப்போ குட்டி குட்டி கருத்து மாறுபாடுகள் வந்தாலும் டோட்டலாக பார்த்தா இந்த நாள் ரொம்ப நல்ல நாள். பிஸ்னஸில் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சி கிடைக்கும், எதிர்பார்க்குற நல்ல ஆர்டர் கிடைக்கும். பெண்களுக்கு வந்து குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலைகள் இன்னைக்கு நிலவ போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, இன்னைக்கு உங்க வாக்கு சாதுரியம் பெருகும். அருமையா பேசுவீங்க, ஸ்பான்டேனியஸா பேசுவீங்க. உங்க பேச்சுல ஒரு இருக்கக்கூடிய ஒரு கண்ணியம் உங்கள் மீது மதிப்பு மரியாதையை உயர்த்தும். இந்த நாளில் ஒரு விறுவிறுப்பு உங்கள் செயல்களில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. சந்திர பகவான் வந்து சித்திரை நட்சத்திரத்துல பயணம் பண்றார் அப்படிங்கும் போது, செவ்வாய் ராசியில் இருக்காருங்க போது, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஹெல்த் இஷ்யூஸ். ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகம் வருங்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சகோதரர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம். அவங்க வாழ்க்கையில் தலையிடுறது, அவர்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வியாபாரம் ரொம்ப சாதகமாக நல்ல முறையில் நடக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் இன்னைக்கு வெற்றி பெறும், பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பார்க்கும் நல்ல செய்தி ஒன்றும் இன்னைக்கு வந்து சேரப்போகிறது. நிறைய பேருக்கு இன்னைக்கு பயணங்கள் அமையும், பதவி மாற்றங்கள் பலருக்கு கிடைக்கும். ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியூர் பயணம் மேற்கொள்றது, பொழுதுபோக்கு விஷயத்துக்காக வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்வது, குழந்தை பிறப்புக்கான விஷயம் வெற்றிகரமாக அமைவது அப்படின்ற நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. பிஸ்னஸில் கடன் வாங்குவதை இன்னைக்கு தவிர்க்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மஞ்சள் வண்ணம். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் யோகாதிபதி செவ்வாயின் சாரத்துல போறார் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் பிறக்கிறது, மூத்த சகோதரனால சப்போர்ட் இருக்கு,
உடம்ப நல்ல ஒரு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை நல்லா வச்சுப்பீங்க. எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாகும். பிஸ்னஸ்ல தீர்க்கமாக முடிவுகள் எடுப்பீங்க. பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் பவள வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் பாருங்க, சந்திர பகவான் உங்களுடைய யோகாதிபதி சாரத்துல போற ஃபாரின் டிராவல் பலருக்கு அமையும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். நல்ல வேலை வாய்ப்புக்கான முயற்சிகள் மேற்கொள்வீங்க. கணவன் மனைவி உறவுல சில விட்டு கொடுத்தல் அவசியம். பெண்களுக்கு இடம் மாறுதல் கிடைக்கும். பிஸ்னஸ்ல நிறைய ஸ்டாக் வாங்கி வைப்பீங்க. நல்ல நாளா இந்த நாள் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய N5 வண்ணம் மல்டி கலர் வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இது ஒரு யோகமான நாள், அதிர்ஷ்டமான நாள். குடும்பத்து பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படக்கூடியவர்கள் இன்னைக்கு பாக்கியவான்கள். உங்களுடைய வெல் விஷர்ஸ், உங்க அப்பா அம்மா இவங்களுடைய கருத்துக்களை கேட்டு எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்கிறது நல்லது. குரு பகவானுடைய பார்வை நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இருக்கக்கூடிய தவறுகளை நீக்கும். ராசியில கேது பகவான் இருக்கிறதுனால சில வம்பு வழக்குகள் பிரச்சனைகளை நோக்கி மனசு செல்லும். 9 இடத்திலிருந்து குரு பார்க்கிறார் பாருங்க, அதனால உங்களுடைய தோஷங்கள் களைவதற்கு உங்க பிரச்சனைகள் நீங்குவதற்கு குடும்பத்து பெரியவர்களுடைய ஆலோசனையை பற்றினீங்கன்னா உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். உங்களுடைய அறிவும் அவர்களுடைய அனுபவமும் சேர்ந்து நீங்க செயல்படும், அது பெரிய வெற்றியை கொடுக்கும். பிஸ்னஸ்ல நீங்க எதிர்பார்க்கிற நன்மையான தகவல் உண்டு. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். பெண்களுக்கு எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய N6 வண்ணம் பச்சை வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை இன்னைக்கு செய்யணும். இன்னைக்கு ரொம்ப அவசியம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது. சந்திர பகவானை பார்க்க ராசிக்குள்ள இருக்கார். செவ்வாய் பகவான் 8 இடத்துல இருக்கார். இன்னைக்கு வண்டி வாகனங்களில் செல்வதை கொஞ்சம் கவனமா நீங்க பயணம் செய்திருக்கணும். முடிந்த வரைக்கும் இன்னைக்கு பயணங்கள் செய்வதை அவாய்ட் பண்றது நல்லது. சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து செல்லணும். இந்த நாள் வந்து ஆக்ரோஷமா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது. கணவருடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். கணவன் மனைவி உறவில் இருபாலரும் மிகுந்த அக்கறை எடுத்துக்கிடணும். செல்வ செழிப்பு நல்லா இருக்கும். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில வெகுவான முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். விருச்சிகராசி அன்பர்களே, இது ஒரு அதிர்ஷ்டகரமான தினம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இடம் மாற்றம், ஃபாரின் போயிட்டு வர யோகம், இதெல்லாம் இப்ப அமையும். உங்கள் சகோதரருக்கு வெளிநாட்டு யோகம் அமையும். புதுசா வீடு மனை வாங்குறது, வெளிநாட்டுல வீடு வாங்குறது, அதே மாதிரி வீடு மாறுவது போன்ற எண்ணங்கள் இப்ப பெருகும். நல்ல பண வருமானம் வரும். முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். வேல் வேல் வெற்றி வேல் இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கணும். முடிந்தவரை திருச்செந்தூர் முருகன், திருப்பரம் முருகன், வடவழனி முருகன், மருதமலை முருகன், முருகனை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் தேடி. பெண்களுக்கு ஆகச் சிறந்த நாள். நீங்கள் எடுக்க போகிற புதிய முயற்சி ஒன்று இன்னைக்கு வெற்றி பெறப் போகிறது. அதே போல கடன் தொல்லைகள் விலகுவதற்கு இன்னைக்கு முயற்சிகள் எடுக்கலாம், நன்மையில முடியும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் மஞ்சள் வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு செவ்வாய் 6 இடத்திலையும் சந்திரன் 10 இடத்திலும் 11 இடத்திலும் டிராவல் பண்ணிட்டு இருக்கார். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். வேலை வாய்ப்பிற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். அதே நேரத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் நலம் சம்பந்தப்பட்ட சில சிக்கல்கள் சிலருக்கு இருக்கும்.
வயிற்று வலி, வயிற்றில் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிற்றில் கொழுப்பு சேருதல், வயிறு சம்பந்தமான அறுவை சிகிச்சை செய்கிற சூழ்நிலைகள் அப்படியெல்லாம் சிலருக்கு இருக்கிறதுனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான கடன் வசதிகள் இன்னைக்கு கிடைக்கும், சிலருக்கு கடனால் தொந்தரவுகளும் இருக்கும். சகோதரர்களோடு சில கருத்து மாறுபாடுகள் வரலாம். பெண்கள் இந்த நாளில் புதிய முயற்சிகள் செய்கிற போது மிகவும் கவனமாக செய்யுங்க, குறிப்பாக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிற போது. அதனால் சில சிக்கல்கள் வராமல் உங்களுடைய சுய பாதுகாப்பு கெட்டுப்போகாமல் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N3 வண்ணம் சந்தன வண்ணம். மகர ராசி அன்பர்களே, ஏதிலார் குற்றம் போல் தம்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்குனார் வாருங்க வள்ளுவர். ஏண்டா எப்ப பார்த்தாலும் நீ அடுத்த வாழ குற்றம் சொல்லிட்டு இருக்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குற்றத்தை திருத்திக் கொள்ளார். இந்த நாள் வந்து உங்களுடைய லைஃப அசபோட்டு பார்க்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்கள்ல உட்கார்ந்து தியானம் பண்ணணும். வாழ்க்கையை பற்றிய கசப்புகள் எல்லாம் மறைந்து போகும் தியானம் செய்ய செய்ய அவ்வளவு நல்லது. பொதுவாக இரவுல தூங்குகிற போது நம்ம என்ன பண்றோம், கடைசி நிமிஷம் வரைக்கும் செல்போனை பார்த்துட்டு இருக்கோம், அப்படியே தூங்க போறோம். இந்த மனித மூளைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரெஸ்டை நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம், சரியான தூக்கத்தை கொடுக்க மாட்டேங்கிறோம். தூங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்பாக, ராத்திரி 10 மணிக்கு படுக்க போறீங்க, காலையில 6 மணிக்கு எழுந்திருக்க போறீங்க அப்படின்னு ஒரு 8 மணி நேரம் ரெஸ்ட் இந்த மூளைக்கு அவசியம் தேவை. மூளைக்கு 8 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்கு வழி பிறக்கும். படுப்பதற்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னால 9 மணியிலேருந்தாவது செல்போனை பார்க்கக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு சும்மா கண்ணை மூடி படுத்துருங்க, மனது ஓய்வெடுக்கும். அந்த ரெஸ்ட் 1 மணி நேரம் எதையும் பார்க்காமல் கண்ணை மூடி படுத்திருந்தாலும் போதும். 10 மணிக்கு தூங்கினா கூட சரிதான், ஆனால் 9 மணியிலேருந்து கண்ணை மூடி படுத்துருங்க. நோயற்ற வாழ்க்கை உருவாகும், குறைவற்ற செல்வம் அதுதான். மகர ராசிக்காரங்க பிறரை குறை சொல்வதை இன்னைக்கு தவிர்க்கணும். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சகோதர உறவுகள், மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவுவார். கணவன் மனைவி உறவுல நல்ல அந்யோன்யம் இருக்கும். பிறர் மீது சொல்லக்கூடிய குறையை தவிர்த்தால் இந்த நாள் ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய N1 வண்ணம் இளம் சிகப்பு வண்ணம். கும்பராசி அன்பர்களே, சந்திர பகவானை பார்த்தீங்களா, இன்னைக்கு பிற்பகல் வரை நீங்க அமைதியா இருக்கணுங்கிறத ஞாபகப்படுத்துறார். அதுவும் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். வீட்டு உபயோகப் பொருள்கள் வாங்குகிற போது கூட இன்னைக்கு கவனமா இருக்கணும். கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகணும். தேவையில்லாத தகராறுகள், பிரச்சனைகள் குடும்பத்தில் வீட்டில் ஏற்படலாம். வீட்டில் ரிப்பேர் ஒர்க், ரிப்பேர் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். எதுலையும் கவனமாக பதமாக நடந்துகிறார். பிற்பகலுக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாம் மெல்ல மெல்ல மாறும். உங்களுடைய ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நாள். வியாபாரிகள் கடன் வாங்குவதை தவிர்த்து தான் ரொம்ப நல்லது. பெண்களுக்கு மன மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய N5 வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். மீனராசி அன்பர்களே, இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாளா காலை பொழுது அமைகிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறப் போறது. பிற்பகல் பொழுதுல பயணங்களில் மிகுந்த கவனமாக இருங்க. முடிந்தா பயணங்கள் செய்வதை இன்னைக்கு பிற்பகல்லேருந்து தவிர்த்துருங்க. இந்த நாள் சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து போங்க. பிற்பகல்ல பக்கத்து வீட்டக்காரர்கள், அண்டை எல்லாரோடு கருத்து மாறுபாடு வரலாம். சகோதரர்களோட கருத்து மாறுபாடு வரலாம். பயணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சில பேர் வம்பு வழக்குகளில் பயணங்களின் போது மாட்டிக்கொள்ளக்கூடிய, போலீஸ் துறையினரால் சிறு தண்டனைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. போக்குவரத்து விதிகளை மதித்து நடக்கணும். ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் இன்னைக்கு வரப்போகுது. வியாபாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் ஆகாய நீல வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்கள் சொல்லிட்டு இருக்கேன்.
உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகின்றிருக்கு. முறைப்படியான ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். நேர வர முடியாத வாழ்க்கை ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. அப்படி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும்னா இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய செல்ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது எங்கள் ஆஃபீஸில் பிஸியாக இருக்காங்க, உங்கள் ஃபோனை அவங்க பிக்கப் பண்ணலை, எங்கேஜாக இருக்குது ஆஃபீஸ் ஃபோன் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் இதே என்றால் எங்களுடைய வாட்ஸ்அப் எண், அந்த எண்ணில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் அதை குறிப்பிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் கேளுங்கோ. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவா. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா, நியூமராலஜி பார்க்கணுமா, வாஸ்து ஆலோசனை வேணுமா, சுப முகூர்த்தம் முடிக்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் தங்கநல்லூர் பஞ்சநாதன்.